அமைச்சராகும் உதயநிதி தமிழகத்தை சுற்றி வட்டமடித்துக் கொண்டிருந்த இந்த செய்தி தற்போது உண்மையாகியுள்ளது. மினிஸ்டர் உதயநிதி என்ற பேச்சுக்கள் ஒன்றும் புதிதல்ல. திமுக ஆட்சி அமைந்த போதே பலராலும் எதிர்பார்க்கப்பட்டு பல்வேறு காரணங்களால் தள்ளி போனது. இப்போது இந்த விவகாரம் மீண்டும் வேகப்படுத்தப்பட்டு தற்போது விஸ்வரூபம் எடுத்துள்ளது. கலைஞர் அவர்கள் முதல்வர் பதவியை பிடித்த போது அவருடைய வயது 44, ஆனால் தன்னுடைய 68வது வயதில்தான் அரியணை ஏறியிருக்கிறார் ஸ்டாலின். ஆட்சி கட்சி என்கிற இரண்டு பொறுப்புகளையும் இப்போது ஒரு சேர சுமப்பது முதல்வருக்கு கடினமாகவே இருக்கிறது என்பதாலும் மகன் உதயநிதியை இப்போதே முன்னிறுத்த நினைக்கிறார் துர்கா ஸ்டாலின் என்ற பேச்சுக்களும் உலா வருகிறது. திமுக தலைவராக கலைஞர் இருந்தபோது கட்சிக்குள் நடக்கும் விவகாரங்களை ஆழம் பார்க்க ஆற்காடு வீராசாமியை வைத்து தனது கருத்தை பொது வெளியில் வெளியிட வைப்பார். அந்த கருத்துக்கு வரும் எதிர்வினையை பொறுத்து அடுத்த கட்ட நகர்வுகளை மேற்கொள்வார் கருணாநிதி. அந்த வகையில்தான் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மூலம் ஆழம் பார்த்துள்ளதாம் முதல்வரின் குடும்பம். உதயநிதியின் பிறந்த நாள் கொண்டாடப்படுவதற்கு முன்பாக இது குறித்து முதல்வரின் வீட்டில் பலத்த ஆலோசனை நடந்ததாக சொல்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள். இதையொட்டியே திருவல்லிக்கேணியில் நடந்த உதயநிதியின் பிறந்த நாள் விழாவில் பேசிய அன்பில் மகேஷ், உதயநிதி அமைச்சராக வர வேண்டும், உயர் பொறுப்புக்கு வந்தால் ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்றிருக்கிறார். அன்பிடை வழிமொழிந்த மூத்த அமைச்சர் கே என் நேருவும் தலையாட்டியுள்ளார். திமுகவின் மாவட்ட செயலாளர்கள் சிலர் கூறுகையில், திமுகவில் அதிகார பீடத்துடன் உறவாட நினைப்பவர்கள் உதயநிதியை ப்ரொமோட் செய்தால்தான் கட்சிக்குள் பலம் பெற முடியும் என்பதால் இப்போது அந்த ரூட்டை பலரும் எடுத்திருக்கிறார்கள் என்கிறார்கள். கட்சி மேலிடத்திலிருந்து திமுக இளைஞரணி மாவட்ட நிர்வாகிகளுக்கு சமீபத்தில் ஒரு வாய்மொழி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. மாவட்ட வாரியாக கூட்டத்தை நடத்தி அதில் உதயநிதி அமைச்சராக வேண்டும் என்கிற தீர்மானத்தை நிறைவேற்ற சொல்லி அதன்படி சென்னை மேற்கு மாவட்ட திமுக இளைஞரணி நிர்வாகிகள் கூட்டம் சமீபத்தில் ஆயிரம் விளக்கு தொகுதியில் நடந்தது. கூட்டத்தில் பேசிய திமுக இளைஞரணி துணை அமைப்பாளர் சுரேஷ், அண்ணன் உதயநிதி அமைச்சராக வேண்டும் என்கிற எங்களின் கோரிக்கையை தலைமையிடம் வலியுறுத்துங்கள் என்று சிறப்பு விருந்தினர் தயாநிதி மாறனிடம் கூறியிருக்கிறார். அதற்கு தயாநிதியும் கண்டிப்பாக சொல்கிறேன் என்று தன் பங்குக்கு வழிமொழிந்துவிட்டு கிளம்பியிருக்கிறார். ஆயிரம் விளக்கு தொகுதியில் ஆரம்பித்த இந்த யுத்தி அடுத்தடுத்து அனைத்து மாவட்டங்களிலும் நடைபெறவிருக்கிறது. 1996 திமுக ஆட்சிக்கு வந்தபோது ஆயிரம் விளக்கு எம்எல்ஏவாக ஸ்டாலின் இருந்தார். அப்போது நடந்த திமுக இளைஞரணி நிர்வாகிகள் கூட்டத்தில் நடராஜன் என்கிற நிர்வாகி ஒருவர் எழுந்து உள்ளாட்சி தேர்தலில் ஸ்டாலினை மேயராக நிறுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். பின்னர் அதை தீர்மானமாகவும் நிறைவேற்றியிருக்கிறார்கள். அந்த கருத்து தமிழகம் முழுவதும் பரவலாக்கப்பட்டு சென்னை மாநகராட்சியின் மேயர் பதவிக்கு ஸ்டாலின் முன்மொழியப்பட்டார். அதே பாணியில் இப்போது உதயநிதிக்கு அமைச்சராக வேண்டும் என்கிற கோஷத்தை இளைஞரணி மூலம் எழுப்பியுள்ளார்கள். ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி தான் என்பதும் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். இதில் தலைமை தயக்கம் காட்டுவதற்கு ஒன்றுமில்லை. சில கட்சி சீனியர்களும் பொதுமக்களும் அதிருப்தி அடைந்துவிடக்கூடாது, அவர்களின் ஒத்துழைப்பு உதயநிதிக்கு கிடைக்காமல் போய்விடக்கூடாது என்பதால் தான் ஒவ்வொரு அடியையும் பார்த்து பார்த்து எடுத்து வைக்கிறது முதல்வரின் குடும்பம். உதயநிதி அமைச்சராவதில் ஏன் இவ்வளவு சிக்கல் என்று விசாரித்தோம். நீண்ட முயற்சிக்கு பிறகுதான் சில உண்மைகள் வெளிவந்தது. கட்சி பொருளாளரான டி ஆர் பாலு 3 முறை என் மகன் ராஜா மன்னார்குடி எம்எல்ஏவாக ஜெயிச்சிருக்காரு, இந்த முறை அமைச்சரவையில இடம் கொடுங்கன்னு கேட்டபோது நீங்க நாடாளுமன்ற திமுக தலைவரா இருக்கீங்க, கட்சியிலும் பொறுப்பில் இருக்கீங்க, உங்க மகனுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்தா நல்லா இருக்காது என்று மறுத்துவிட்டது மேலிடம். இப்போது முதன் முறையாக எம்எல்ஏ ஆகியிருக்கும் உதயநிதியை அமைச்சராகணும்னு சொல்றாங்க, டி ஆர் பாலு மனம் எப்படி இருக்கும்? 2021 தேர்தலில் தமிழ்நாட்டிலேயே அதிக ஓட்டில் ஜெயிச்சவர் திண்டுக்கல் ஐ பெரியசாமி. அவரை எதிர்த்து போட்டியிட்ட எல்லோரும் டெபாசிட் இழந்தாங்க. ஆனாலும் அமைச்சரவையில் டம்மியான துறை ஒதுக்கப்பட்ட வருத்தத்தில் தான் இருக்கிறார். எப்படியும் கௌரவமான துறையை சீக்கிரமாக ஒதுக்குவாங்கன்னு இன்னும் காத்து கொண்டு இருக்கிறார். ஆனால் உங்கள் மகன் செந்தில்குமாரும் எம்எல்ஏ, நீங்களும் பவர்ஃபுல் அமைச்சர் என்றால் சரியா இருக்காது என்று தட்டி கழித்திருக்கிறது தலைமை. இப்போ உதயநிதிக்கு மகுடம் சுட்ட போறோம்னு சொன்னா பெரியசாமியோட மனநிலை என்னவா இருக்கும்? இந்த விவகாரத்துல இதுவரைக்கும் துரைமுருகன் எந்த கருத்தும் வெளிப்படையா சொல்லல. ஆனா தனக்கு நெருக்கமானவர்களிடம் கிட்டத்தட்ட தலைவருக்கு பிறகு தளபதியை தலைவராக ஏத்துக்கிற மனப்பக்குவம் எனக்கு வந்தது. ஆனா இப்போ உதயா தம்பியை தலைவர் இடத்துக்கு உயர்த்தி பார்ப்பதற்கு கூட ஏத்துக்க முடியல என்று வருத்தப்பட்டிருக்கிறார். கட்சியில்
சார்பு அணிகள் பல இருந்தாலும் தலைவர், பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர், பொருளாளர் போன்ற பதவிகள் தான் திமுகவில் அதிகாரம் மிக்கவை. சர்க்குணபாண்டியன் மறைவுக்கு பிறகு அவர் வகித்த துணை பொதுச் செயலாளர் பொறுப்பு கனிமொழிக்கு வழங்கப்படும் என எதிர்பார்த்தது அவர் தரப்பு. ஆனால் அந்த பதவி கிடைக்கவில்லை. மகளிர் அணி செயலாளர் என்கிற பதவியில் இருந்தாலும் கட்சியின் முக்கிய முடிவுகளில் கனிமொழியின் வாய்ஸ் எடுபடுவதில்லை. இந்த நிலையில் இளைஞரணி செயலாளராக இருக்கும் உதயநிதி தனது அணிக்குள் இளம் பெண்கள் அணியை புதிதாக உருவாக்க திட்டமிட்டார். இதில் கடுப்பான கனிமொழி தரப்பு அப்படி ஓர் அணியை உருவாக்க முடிவெடுத்தால் மகளிர் அணி பொறுப்பு கூட வேண்டாம் என்று முதல்வரிடம் வருத்தத்துடன் முறையிட்டிருக்கிறது. கடந்த திமுக ஆட்சியில் சென்னை சங்கமம் நிகழ்ச்சியை முன்னெடுத்து நடத்தினார் கனிமொழி. இப்போது மீண்டும் அதற்கான முயற்சியில் அவர் ஈடுபட்ட போது உதயநிதி தரப்பு முட்டுக்கட்டை போட்டுவிட்டது. டெல்லி தொடர்புகளை டி.ஆர். பாலுவும் சபரிசனும் கவனிக்கிறார்கள். மாநிலத்துக்குள் உதயநிதியை வளர்க்கிறார்கள். ஆனால் தூத்துக்குடி எம்பி தொகுதிக்குள் மட்டுமே கனிமொழியை அரசியல் செய்ய வைத்துவிட்டனர் என்று புகைச்சலில் இருக்கிறது அவர் தரப்பு. மற்றொரு புறம் புகைச்சலில் இருந்த முக அழகிரியை சரிகட்ட அவரின் மகன் துரை தயாநிதிக்கு உள்ளாட்சி தேர்தல் முடிந்த பிறகு மாணவர் அணியில் ஒரு பொறுப்பை வழங்கவும் திட்டமிட்டிருக்கிறார்கள். சமீபத்தில் கோவை கூட்டத்தில் பேசிய உதயநிதி எனக்கு அமைச்சர் பதவி மீது நாட்டம் இல்லை என்றார். 2018 இதேபோல தலைவரின் தொண்டனாகவே திமுகவில் இருப்பேன் என்று பேசினார். அடுத்த சில மாதங்களிலேயே இளைஞரணி செயலாளர் பொறுப்பு அவருக்கு அளிக்கப்பட்டது. இப்போது அமைச்சர் பதவி வேண்டாம் என்கிறார். விரைவில் அதுவும் கிடைத்துவிடும். வேண்டாம் என்பதெல்லாம் தனக்கு ஆசையில்லை என்பதாகவும் பெருந்தன்மையுடன் நடந்து கொள்வதாகவும் காட்டத்தான். ஒரு காலத்தில் முதல்வர் கருணாநிதியை சுற்றி 100 குறையாத குடும்ப பவர் சென்டர்கள் இருப்பார்கள். ஒரு விஷயத்தில் முடிவெடுக்க பல இடையூறுகள் ஏற்படும். இப்போது அப்படியல்ல. முதல்வர் குடும்பத்தில் கை விரலளவு நபர்கள் மட்டும்தான் பவர் சென்டர்களாக இருக்கிறார்கள். அதனால் நாளைக்கே உதயநிதி முதல்வர் என்றாலும் யாரும் எதிர்பேச போவதில்லை. இந்த நாடகம் எல்லாம் அதிருப்தியில் இருக்கும் கட்சி சீனியர்களை சரிக்கட்டத்தான் என்றார் ஒருவர். சங்கடங்கள், புகைச்சல்கள் என ஒரு பக்கம் இருந்தாலும் உதயநிதியை அமைச்சராக்கும் நோக்கத்தில் தீவிரமாக இருக்கிறார் துர்கா ஸ்டாலின். இதற்காக ஜாதக ரீதியிலான பலன்கள் சரிபார்ப்பு, நேர்த்திக்கடன் என தற்போது ஒவ்வொன்றாக சரிகட்டி வருகிறார். தற்போது நெஞ்சுக்கு நீதி திரைப்படத்துக்கான ஷூட்டிங்கை முடித்திருக்கும் உதயநிதி மாரி செல்வராஜ் இயக்கத்தில் தயாராகும் படத்தை மே மாதத்துக்குள் முடித்து கொடுத்து விடுகிறாராம். படத்தின் ஷூட்டிங் முடிந்த கையோடு மே மாதத்தில் திமுக ஆட்சிக்கு வந்து ஓர் ஆண்டு நிறைவு கொண்டாட்டங்கள் நடைபெறவுள்ளன. அந்த நேரத்தில் அமைச்சரவைக்குள் உதயநிதியை கொண்டு வர திட்டமிட்டுள்ளதாம் முதல்வரின் குடும்பம். தற்போது தமிழக அமைச்சரவையில் 34 அமைச்சர்கள் இருக்கிறார்கள். மொத்தம் எம்எல்ஏக்கள் 15% பேர் மட்டுமே அமைச்சர்களாக இருக்க முடியும். அந்த அடிப்படையில் உதயநிதி அமைச்சராக வேண்டுமென்றால் ஓர் அமைச்சர் பதவியை துறந்தாக வேண்டும். அந்த பலியாடு யார் என்கிற கேள்விதான் கட்சிக்குள் புதிய பட்டிமன்றத்தை தொடங்கி வைத்திருக்கிறது. சங்கடத்தில் இருக்கும் சில சீனியர் அமைச்சர்கள் உதயநிதிக்காக இவ்வளவு தூரம் போராடும் அன்பில் மகேஷ் தன்னுடைய அமைச்சர் பதவியை அவருக்காக விட்டுக் கொடுப்பாரா என்று நக்கலாக பேசுகிறார்கள். நம்மிடம் பேசிய முதல்வர் குடும்ப பிரமுகர்கள் சிலர் உள்ளாட்சித்துறை, நகர்ப்புற வீட்டு வசதி துறை, இளைஞர் நலன் மற்றும் மகளிர் மேம்பாட்டுத்துறை ஆகியவை உதயநிதிக்காக பரிசீலிக்கப்படுகின்றன. உள்ளாட்சித்துறையில் அதிகமாக மத்திய அரசின் நிதி கையாளப்படுவதால் தொடக்கத்திலேயே டெல்லியின் பார்வையில் பட வேண்டாம் என்று நினைக்கிறது முதல்வரின் குடும்பம். கண்ணை உறுத்தாத துறையை முதலில் ஒதுக்கிக் கொண்டு அமைச்சரான ஓர் ஆண்டில் அவரை துணை முதல்வர் ஆக்குவதற்கும் திட்டமிட்டிருக்கிறார்கள். கட்சிக்குள் தன் கணவருக்கு எழுந்த எதிர்ப்பு போல மகனுக்கும் எந்த சிக்கலும் வந்துவிடக்கூடாது என்று உஷாராகவே செயல்படுகிறார் துர்கா ஸ்டாலின். உதயநிதிக்கான பட்டாபிஷேகம் வெகு தொலைவில் இல்லை என்றே இதிலிருந்து தெரிகிறது.